இந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம் மூதாதையர்கள் வந்து வார வாரம் எண்ணெய் குளியல் எடுக்க சொல்லுவாங்க. அதில் வந்து எள் எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்படி எள் எண்ணெயை பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த வெயிலுடைய தாக்கத்தை வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது எள்ளின் நெய் என்று கூறப்பட்ட நல்ல நெய் வாரத்திற்கு ஒரு முறை சூரிய உதயத்துக்கு முன் தளர விட்டு சிரசில் இட்டு நன்றாக தேய்த்து அதன்பின் அவ்வாறே தேகம் முழுமையும் தேய்த்து கால் மணி நேரம் சென்றபின் அவ்வெண்ணெயை சிக்கர சீயக்காய் இட்டு ஸ்நானம் செய்து வர தேகமானது செழிப்பாக பூரித்து காட்டும். ஒன்று, தோலும் மிருதுவாக மேனி பெறும். அழகு தோல் வந்து மிருதுவாகும் அப்படின்ட்டு இருக்காங்க, அழகான மேனி உண்டாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. தேகத்தில் உள்ள கொதிப்பு அடங்கும். இதுதான் இப்போ வந்து வெயில் காலத்தில் தேக கொதிப்பு ஏற்படும், அதை வந்து சரிபடக்கூடிய பவர் வந்து இந்த எள்ளெண்ணெய்க்கு இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆகாரத்திற்காக செய்யப்படும் பதார்த்த வகையில் ஏறத்தாழ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கால் அரை அவுன்ஸ் வீதம் பிரதி வேளையை சேர்த்தோரின் தேகத்தை கொழுமைப்படுத்தும். சொறி சிரங்கு முதலியவற்றை போக்கும். இந்த எண்ணெயுடன் பல மூலிகைகளை கூட்டி முடி தைலம் வைப்பது உண்டு. அப்படி நம்ம முடி தைலம் காய்ச்சினாலும் அந்த மூலிகையோடைய எஃபெக்ட் தான் அந்த எண்ணெயில் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் இந்த வெயிலினுடைய தாக்கத்தை வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மூதாதையர்கள் கடைபிடித்த விஷயம். இதை நம்மளும் கடைபிடித்தோன்னா உஷ்ண நோயிலிருந்து நம்மளை காத்துக்கிடலாம்ங்கிறது உண்மை. நன்றி, வணக்கம்.